அனைவருக்கும் வணக்கம். நான் இன்னைக்கு உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஒரு பேப்பரில் ஒரு பாக்ஸ் எப்படி செய்கிறதுன்னு சொல்லி தரப்போகிறேன். வெறும் ஃபோல்டிங் மட்டுமே யூஸ் பண்ண போகிறோம். இதில் வந்து பாருங்கள், ஃபெவிகால், ஒரு கட்டர், சிசர், எந்த ஐட்டமுமே இல்லை. வெறும் பேப்பர் ஃபோல்டிங்கில் எப்படி பாக்ஸ் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். இதை வந்து நம்ம சரிபாகுதியாக பிரிச்சுக்க போகிறோம். இங்கே பாருங்கள், அப்படி ஃபோல்ட் பண்ணிடுறோம். கலர் பேப்பரில் நீங்கள் செஞ்சாலும் சரி, இல்லை ஏ ஃபோர் ஷீட், சார்ட் இந்த மாதிரி எதில் செஞ்சாலும் சரி, நல்லா ப்ரெஸ் பண்ணிக்கிறோம். இங்கே பாருங்கள், ப்ரெஸ்ஸிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு இந்த பேப்பர் ஃபோல்டிங்கில். இப்படி பண்ணிட்டோமா, இதுக்கப்புறம் இதை வந்து ரிவர்ஸில் ஃபோல்ட் பண்ணுறோம். பாருங்கள், ரெண்டு சைடும் ஈக்குவலாக இருந்தால் ரொம்ப நல்லது, இல்லாட்டி பாக்ஸ் ஒரு சைஸாக மாறிடும். ப்ரெஸ் பண்ணிக்கிறோம் நல்லா. அதுக்கப்புறம் பாருங்கள், இந்த எட்ஜ் இருக்கு இல்லையா, இந்த எட்ஜ் வந்து இந்த உள்ளே இந்த லைனில் போய் கரெக்டாக செட் ஆகணும். கரெக்டாக அப்படி செட் பண்ணி ப்ரெஸ் பண்ணிடணும். இங்கே பாருங்கள், தெரியுதா? இதே போல் இந்த சைட்லேயும் வச்சு நல்லா ப்ரெஸ் பண்ணிடணும். இதுக்கப்புறம் இந்த சைடு, ஆப்போசிட் சைடு கொஞ்சம் கூட நம்ம வந்து பிசுறு தட்டாமல் பண்ணோம்னா ரொம்ப அழகாக வரும். அவ்வளோதான், ஒரு பேப்பர் பாக்ஸ் முடிஞ்சிச்சு. பாருங்கள், ஆச்சா? இப்போ இப்படி இப்படி கடிச்சிடும் நமக்கு. இதை வந்து இப்படி ஆப்போசிட்டாக உள்ளே மடிக்கிறோம். ஆப்போசிட்டால் உள்ளே மடிச்சிடும், சரியா? இப்படி ஆப்போசிட் சைடில் இருக்கிறது எடுத்து உள்ளே ஃபோல்ட் பண்ணிடுறோம். நல்லா எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ப்ரெஸ் பண்ணிடுறோம், சரியா? இப்போ இங்கே பாருங்கள், இந்த இடத்துக்கு கவனம் கவனிங்க. இப்படி ரெண்டு சைடு ஃபிங்கர் உள்ளே வச்சு அப்படியே வெளியில் அப்படி தள்ளி இதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். இதை ப்ரெஸ் பண்ணிடுறோம். இதை வந்து இப்படி எடுத்து ப்ரெஸ் பண்ணிடுறோம். இங்கே வரணும். இது வந்து இந்த பேக்கரியிலாம் ஸ்வீட் பாக்ஸுக்கு யூஸ் பண்ணுற அதே மெத்தட் தான். அவங்க வந்து கொஞ்சம் இந்த மாதிரி கட்டிங் வச்சு அதுக்குள்ளே சொல்லுவாங்க, நம்ம வெறும் ஃபோல்டிங் வச்சு பண்ணுறோம். இது வந்து எந்த வித ஸ்டிக்கிங் மெட்டீரியல், ஃபெவிகால் இல்லாட்டி செல்லோ டேப் இந்த மாதிரி எதுவுமே இல்லை. கட்டிங் மெட்டீரியல் எதுவும் இல்லை, சும்மா பேப்பரை வச்சு அழகாக இது பண்ணிடுறோம். இதை வந்து உங்களுடைய ஆர்ட் ஏரியாவில் வச்சிட்டிங்கனாக்கா ஒரு பென்சில் சீவுறது இல்லாட்டி பென்சில் எரேசர் வைக்கிறதுக்கெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அங்கிட்ட இங்கிட்ட சேதம் விடாமல் நம்ம இடத்த நம்ம க்ளீனாக வச்சுக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு ஒரு மோட்டிவேட் இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.